அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2023 ஆண்டின் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் ஆவணி மாதம் 15 தேதி வெள்ளிக்கிழமை 1/9/2023 துவியை திதி புரட்டாதி நட்சத்திரம் கூடிய நாளில் இந்த 2023 ஆண்டின் 9 மாதமான செப்டம்பர் மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு ராகு, கடகத்தில் சுக்கிரன் வக்ரகதியிலும், சிம்மத்தில் சூரியனோடு புதன் வக்ர நிலையிலும், கன்னியில் செவ்வாய், துலாத்தில் கேது, மகரத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் சஞ்சரிக்கின்றார்கள். ஆங்கில மாதங்களில் 9 வரும் மாதம் இந்த செப்டம்பர் மாதம். தமிழ் மாதங்களான ஆவணி மாதத்தில் பாதி நாட்களும் புரட்டாசி மாதத்தில் பாதி நாட்களும் அடங்கியது இந்த செப்டம்பர் மாதம். இந்த மாதத்தில் குரு வக்ர பெயர்ச்சி, சுக்கிரன் பெயர்ச்சி, புதன் வக்ர நிவர்த்தி, சூரிய பெயர்ச்சிகள் இது போன்ற பெயர்ச்சிகள் நடக்க உள்ளன. மேலும் 4 கிரகங்கள் வக்ரகதி அடைந்து சஞ்சரிக்கின்றார்கள். மேலும் மாத தொடக்கத்தில் சனி பகவான் வக்ரகதியில் மகர ராசியில் சஞ்சரிக்கின்றார். சனி வக்ரகதியில் சஞ்சரிக்கும் இந்த மாதம் சில ராசிக்காரர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை, எதிலும் போதாமையை உணர்வது, பயத்தை மறைப்பது போன்றவைகள் நிகழும். மேலும் செப்டம்பர் 12 தேதி முதல், அதாவது ஆவணி 26 தேதி முதல் மேஷத்தில் உள்ள குரு பகவான் வக்ரகதி அடைகின்றார். இதன் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு நம்பகத்தன்மையை சந்தேகிப்பது, தன்னை உள்ளுக்குள் உயர்வாக எண்ணுவது, ஏராளமான மனோபாவத்தோடு இருப்பது, மதம் சம்பந்தமான கேள்விகளை மனதிற்குள் கொண்டிருப்பது, இது போன்ற பலன்களும் தோன்றும். மேலும் புதனும் சுக்கிரனும் இந்த மாத தொடக்கத்திலேயே வக்ரகதி பெற்று சஞ்சரிக்கின்றார்கள். 4 கிரகங்கள் வக்ரம் பெறும் இந்த செப்டம்பர் மாதத்தில் புதன் மட்டும் வக்ர நிவர்த்தியாகின்றார். மேலும் செப்டம்பர் 27 தேதி புதன் கன்னிராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். செப்டம்பர் 30 தேதி சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றன, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் கடக ராசியின் சுக்கிரன் வக்ரகதியில் இருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 3/10 ஆகியிடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கிரன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தொழில் மாற்றம் மற்றும் உத்தியோக மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உண்டு. வாடகை கட்டிடத்தில் இயங்கிய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக்கொள்ள முன்வருவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட மாறுதல்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து வேறு இடத்தில் வேலை பார்க்கும் சூழ்நிலையும் ஏற்படும். மேலும் மாத தொடக்கத்தில் செவ்வாய் கன்னி ராசியில் சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு 4/9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நிறம் பொருளாதாரம் விருத்தியாகும். இடம் வாங்குதல், வீடு வாங்குதல், மனை கட்டி குடியேறும் அமைப்பு போன்றவற்றிற்கு அடித்தளம் அமையும். தனஸ்தானத்தில் செவ்வாய் உலாவரும் போது பூமி விற்பனையாலும் பங்கு சந்தையாலும் லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் சகோதர வழி சச்சரவுகள் மாறி பாகப்பிரிவினைக்கு வழிபிறக்கும். மேலும் மாத தொடக்கத்திலேயே சனி பகவான் மகர ராசியில் வக்ரகதியில் இருக்கின்றார். வாக்கியம் மற்றும் கணித ரீதியாக வரும் இந்த மாற்றம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். கண்டக சனியில் இருந்து விடுபடுவதால் கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத காரியங்கள் துரிதமாக நடைபெறும். இடம், பூமி சேர்க்கை, இல்லத்தில் சுபகாரியங்கள், தொழில் முன்னேற்றங்கள், உத்தியோகத்தில் சம்பள உயர்வு போன்றவை திருப்திகரமாக அமையும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளும் செல்வாக்கும் அதிகரிக்கும். அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு தடைபட்ட காரியங்களை தகுந்த விதத்தில் செய்து முடிப்பீர்கள். மேலும் மாத தொடக்கத்தில் புதன் சிம்ம ராசியில் வக்ர நிவர்த்தி ஆகின்றார். உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதியான புதன் வக்ர நிவர்த்தியாவது யோகம்தான். பொருளாதாரத்தில் உச்ச நிலையை அடைவீர்கள். பஞ்சாயத்துகள் சாதகமாக முடியும். வியாபார போட்டி அகலும். தொழில் வெற்றி நடைபோடும். எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் தானாக வந்து சேரும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொன்னான நேரம் இது. தொழில் செய்பவர்கள் விரும்பியபடியே லாபத்தை அடைவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாணவ மாணவிகள் மகத்தான பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சரளமாகும். சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உண்டு. பணிபுரியும் இடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். மேலும் மேஷ ராசியில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் செப்டம்பர் 12 தேதி வக்ரம் பெறுகின்றார். உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியான குரு வக்ரம் பெற்றாலும் அவரது பார்வைக்கான பலன் திருப்திகரமாகவே இருக்கும். உங்கள் ராசியில் குருவின் பார்வை பதிவதால் இது ஒரு இனிய காலமாக அமையும் என்றாலும் வரவை காட்டிலும் செலவு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். வீண் விரயங்கள் அதிகரிக்கலாம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். இந்த சிம்ம ராசி வியாபாரிகளுக்கு தொழில் போட்டி நீங்கி புது பொலிவுடன்
விளங்கும். லாபம் அளவுக்கு அதிகமாக கிடைத்து அந்த லாபத்தை பல வகைகளில் முடக்குவீர்கள். தொழிலை நவீனப்படுத்துவீர்கள். தொழில் செய்ய லோன் போன்றவை கிடைக்கும். புது மிஷின், புது கட்டிடம் போன்றவை வாங்குவீர்கள். வெளியூர் ஆர்டர்கள் நிறைய வரும். சரக்குகள் மலமளவென்று விற்பனையாகும். எதிலும் வெற்றி உங்களுக்கே. வெளிநாடு வெளி மாநில தொடர்புகள் ஏற்படும். கூட்டு தொழிலில் உள்ளவர்களுக்கு ஏற்றமான காலமாகும். உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகத்தில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். நல்ல பதவி உயர்வு, சம்பள உயர்வு, விரும்பிய இடமாற்றம், இது போன்ற உத்தரவுகள் கிடைக்கப்பெறுவீர்கள். அலுவலகத்தில் லோன் போட்டு சொந்த வீடு வாகனம் வாங்குவீர்கள். சக ஊழியர்களும் மேல் அதிகாரிகளும் நல்ல மதிப்பு கொடுத்து அனுசரணையுடன் நடந்து கொள்வார்கள். நீண்ட நாட்களாக வேலை தேடியவர்களுக்கு நல்ல வேலை அமையும். சிலர் வெளிநாடு செல்வீர்கள். உத்தியோகம் பார்க்கும் பெண்கள் அலுவலகத்திலும் வீட்டிலும் நல்ல முறையில் நடத்தப்படுவார்கள். தங்கம் வைரம் பட்டு வாங்கும் யோகம் அமையும். வீட்டில் மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரண்டு ஓடும். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் வாங்குவீர்கள். உடல் நோய்கள் நீங்கும். கணவனின் அன்பு மழையில் நனைவீர்கள். மனதில் புத்துணர்ச்சி உண்டாகும். மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் கூடி வரும். உங்களுக்கு நீங்கள் விரும்பிய பாடப்பிரிவில் இடம் கிடைத்து நன்றாக படிப்பீர்கள். உயர்கல்வி யோகமும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு கல்வி யோகமும் சிலருக்கு அமையும். அரியர்ஸ் பாடங்களை நல்ல முறையில் மீண்டும் எழுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவீர்கள். கலைத்துறையினர்கள் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கின்றது. பேரும் புகழும் ஏற்பட போகின்றது. செல்வம் குவிய போகின்றது. வெளியூரில் நிறைய வாய்ப்புகள் வரும். பெரிய மனிதர்களின் சந்திப்பும் அவர்களின் ஆதரவும் கிடைக்கும். எல்லா வழிகளிலும் உங்களது திறமை பிரகாசிக்கப் போகின்றது. தேவையில்லாத நபர்களிடம் நெருங்கி பழக வேண்டாம். காதல் விவகாரங்களில் கட்டுப்பாடு மிகவும் அவசியம். அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்கு ஓரளவு நல்ல காலம்தான் இந்த செப்டம்பர் மாதம். திடீரென்று ஒரு நல்ல பதவி தேடி வரும். நண்பர்களிடமும் ஒதுங்கியிருங்கள். வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பேரும் புகழும் பணவரவும் அதிகம் கிடைக்கும். கட்சியில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். அனைவரும் உங்களை மதிப்பார்கள். மாதில் சந்தோஷம் குடிகொள்ளும் காலம் இது. விவசாயிகளுக்கு நன்மையே ஏற்படும் இந்த செப்டம்பர் மாதம். விளைச்சல் அதிகமாக ஏற்பட்டு லாபம் நிறைய கிடைக்கும். கால்நடை வாகனம் சிறக்கும். கடன் குறையும். புதிய நிலபுலன்களை வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு வாய்க்கும். குலதெய்வ வழிபாட்டினால் மனம் மகிழ்வு பெறுவீர்கள். இந்த சிம்மராசி அன்பர்கள் பிரதோஷ வேளையிலே சிவபெருமானை வணங்கி வந்தால் மிகவும் உத்தமம். வராகி அம்மனை வழிபடுவது குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகளை ஏற்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.